உச்சரிப்பு மெதடுகள் பார்த்துக்கோ. சி வந்து ரெண்டு விதமாக வாசிக்கலாம். ஒன்று சி வந்து சி ஆகவே உச்சரிக்கப்படும் இடங்களும் இருக்குது, க என்ற உச்சரிப்பு கொடுக்கிற இடங்களும் இருக்குது. சோ சி சா சை, சோ அந்த மாதிரி சியை உச்சரிக்கிற இடங்களும் இருக்குது, கா உச்சரிக்கிற இடங்களும் இருக்குது. சோ எங்க சி என்று உச்சரிக்கப்படணும், எங்க கா என்று உச்சரிக்கப்படணும்ங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். சிக்கு பிறகு இ ஐ வை, சிக்கு பிறகு இ ஐ வை இந்த மூன்று எழுத்துக்களும் வந்தால் மட்டுமே சி என்ற உச்சரிப்பை கொடுக்கும். மூன்று எழுத்துக்களை தவிர வேற என்ன எழுத்துக்கள் வந்தாலும் சரி கா என்ற உச்சரிப்பை கொடுக்கும். எக்ஸாம்பிள், சிக்கு பிறகு இ வந்திருக்கு, ஐஸ். இசிங்கிறது ஈயும் வர இல்ல, ஐயும் இல்ல, வையும் இல்ல. சோ ஐஸ்கிரீம். சிக்கு பிறகு வை வந்திருக்கு, சைக்கிள், சைக்கிள். சிக்கு பிறகு இ ஐ வை மூன்று எழுத்துக்களும் வந்தால் சி என்ற உச்சரிப்பை கொடுக்கும். இங்க வேர்டுகள் இருக்குது, உச்சரிச்சு பார்க்கலாம். சீலிங், சீலிங். சிக்கு பிறகு இ வந்திருக்கு, சீலிங். சீலிங் என்கிறது கூரை, சிலிண்டர் வாழ்க்கைய வந்து தன்னுடைய வாழ்க்கையில முழு உதாரணங்களாக எடுத்துக்கொள்ள, அவருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வர சொல்றது கியூங்கிறது. ரோல் மாடல்னு சொல்லலாம். செல்ட், செல்ட்ங்கிறது பண்டைய மக்கள் பார்த்து கொண்டு வர ஒரு கோடரி வகை. செல்ட்ங்கிறது கோடரி போன்ற கருங்கு, செல்ட் கோடரி போன்ற, கோடரி போன்ற கருங்கு செல்ட். இதை கெல்ட் என்று நிறைய இடங்களில் உச்சரிக்கப்படுது, கெல்ட். சோ செல்ட். கஃப், கஃப் சஃபர் உச்சரிக்கக்கூடாது. கஃப் சீக்கிரமே ஈயும் வரை இல்ல, ஐயும் இல்ல, வையும் இல்ல. சோ யூ வந்திருக்குது, கஃப். கஃப்ங்கிறது குத்து, குத்து அரை குத்து, நிறைய மீனிங் இருக்கு. கர்ஸ், கர்ஸ்ங்கிறது சாபமடி, சாபம், சாபமடி, சபித்தல். இங்கிலீஷ் வேர்டுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்டுக்கு ஒரு மீனிங் எடுக்கக்கூடாது. ஒரு வேர்டு வந்து இடங்களை பொறுத்து நிறைய மீனிங்கை கொண்டிருக்கும். சோ இன்றைக்கு பார்த்துருக்க பகுதி வந்து சீனுடைய பிரனன்சியேஷன் மெத்தட். சோ சி எப்படி உச்சரிக்கிறது, சீலிங், செசிட்டி, சிமெண்ட், சிலிண்டர், எபிக், கியூ, செல்ட், கஃப்.